ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கி பிரியா சேனல். நீங்கள் இப்போ பார்க்க போகிற ஒரு வீடியோ நம்ம தஞ்சாவூரில் இயங்கி கொண்டிருக்கும் ஒரு பாரம்பரியமான உணவகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய செல்லம்மாள் தஞ்சாவூர் பாரம்பரிய மண்பானை சமையல் உணவகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த உணவகத்துடைய வெளி அமைப்பும் சரி, உள் கட்டமைப்பும் சரி, ரொம்பவே பாரம்பரியம் மிக்க வகையில் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா ஓலையிலேயே மேலே கூரை வேஞ்சிருக்காங்க. அதோடைய டேபிள் சேரெல்லாம் பார்த்திங்கன்னா மூங்கில்லையே செஞ்சுருக்காங்க. அதோடைய தூணாக இருக்கட்டும், எல்லாமே பாருங்கள், ரொம்ப பாரம்பரியமான ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கை வந்து கொடுக்குற மாதிரி அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க. உள்ளே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும். அது மாதிரி ரெண்டு சிட்டிங் ஏரியா வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வெளியில் ஓலையில் வெய்யப்பட்ட ஒரு இடத்துல உட்காரதும், வெளியில் இந்த சைடு வழியாக போனீங்கன்னா ஏசி ஹாலில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஏரியாவும் வச்சுருந்தாங்க. ஸோ ஏசி ஹாலில் பார்த்திங்கன்னா 32 வெரைட்டிஸில் வந்து லஞ்ச் கொடுக்குறாங்க. அந்த வெளி ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்ம எது சாப்பிட்ணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கு மட்டும் பே பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அவங்க சர்வ் பண்ணுறாங்க. அதோடைய வெளியில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாரம்பரியமிக்க திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறோம்னா ஊஞ்சல், குதிரை வண்டி இதிலெல்லாம் ஏறி விளையாடுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்ததெல்லாம் வச்சுருந்தாங்க, தெரக்கொட்டாஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உணவை சாப்பிட்ட ஒரு அனுபவம் வந்து ஒரு ஃபீல் வந்து கிடச்சிச்சு அங்கே. ஸோ என்னோடய பையன்லாம் பாருங்கள், அழகாக அதில் விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ ஏசி ஹாலில் வந்து உள்ளே இருக்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா வெளியில் வெயிட்டிங் பண்ணுறதுக்காக ஒரு வெயிட்டிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வீட்டுக்கு முன்னாடி திண்ணை இருக்கும், திவான் அமைப்பில் அந்த திண்ணையில் உட்கார்றத சிட்டிங் பிளேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு பார்க்கவேவும். அதுக்கு முன்னாடி தெரக்கோட்டாஸ்லாம் இருக்குது, நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு ஹோட்டல் அது, இது பார்த்தாலேயும் தெரியும். இங்கெல்லாம் உட்காந்து வெயிட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ எல்லாத்தையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஏசி ஹால்குள்ளே போனோம். போன உடனே அமைதியான ஒரு புத்தர் சிலை பார்க்கவே அழகாக இருந்துச்சு. கார்னர் கார்னரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த காலத்தில் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்க வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, போய் பக்கத்தில் நின்று ஃபோட்டோலாம் எடுக்க அழகாக இருந்துச்சு பார்க்க. ஃபோன், டெலிஃபோன், ஸ்பீக்கர், அந்த காலத்தில் கடிகாரம், பெரிய கடிகாரம் அது, அதுக்கப்புறம் ரேடியோ, அப்புறம் டிஸ்பிளேயில் வந்து கல்லில் செஞ்ச சொப்பு ஜாமான், மண் பாத்திரத்தில் உள்ள சொப்பு ஜாமான், இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தோம். அங்கே இருக்கக்கூடிய சீலிங்காக இருக்கட்டும், லைட் ஆகட்டும், கதவு ஜன்னல் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாட்டி தாத்தா காலத்தில் வந்து ஒரு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய சமையல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உயிர் தன்மையோட, சத்துக்கள் குறையாமல் மண்பானையில் அரைச்சி வச்சு விறகடுப்பில் ஒரு ஸ்லோவான ப்ராசஸில் சமைச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த வகையான சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வேளை சாப்பிட்டா கூட நம்மளுக்கு அப்பாடா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு சத்துள்ள சாப்பாடை சாப்பிட்டோன்ற அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அவங்க டிஸ்பிளேயில் வச்சுக்கிறதே பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக மண் பாத்திரத்தில் தான் அவங்க வந்து வச்சுருக்காங்க. தலைவாழையில அப்படியே விருந்து கொடுக்குறாங்க. சைவ சாப்பாடு பிரியர்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு சூப்பரான உணவகமாக இருக்கும். நீங்கள் வெளியூரில் தஞ்சாவூரை சுற்றி பார்க்க வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த உணவகத்துக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். பாரம்பரியமான ஒரு ஊரில் வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படி ஒரு பாரம்பரியமான உணவை சாப்பிட்ற ஒரு ஃபீலே வந்து தனி இல்லையா? ஸோ இந்த உணவகத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்க. அவங்க டிஸ்பிளேயில் பாருங்கள் எவ்வளவு வகையான கீரைகள், காய்கறிகள், அப்படி சுண்டல், வடை எல்லாம் வச்சுருக்காங்க. திணை அரிசியில் சாதம் பொங்கி அதில் தான் வத்தக்குழம்பு ஊற்றி கொடுத்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறதே பானக்கம், அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை சூப், இதில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு எல்லாமே பார்த்திங்கன்னா, அவ்வளோ வெரைட்டிஸான ஃபுட்டு, அதை ஒரே நேரத்தில் சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சைவ சாப்பாடை இவ்வளோ வகையாக வச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா பருப்பு, நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் சாம்பார், உருண்டை குழம்பு, மோர் குழம்பு, ரசம், மோர், அப்புறம் ஃபினிஷிங்காக வந்து பார்த்திங்கன்னா லசி, திணை அரிசியில் செஞ்ச பாயாசம், சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு ஃபுல் மீல்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளவு டேஸ்டியாக இருந்தது. விலையும் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் தான், இவ்வளவு காய்கறிகள் உணவை வந்து அவங்க அந்த விலையில் கொடுக்குறாங்கன்றது ஓகே அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் தஞ்சாவூர் மக்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த ஹோட்டலில் போய் நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள், ஒரு நல்ல ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் மக்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிடுங்க. இங்கே பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எல்லாமே உண்டு.
அவங்களுடைய கிச்சனும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருந்தது. அந்த விறகடுப்பே வந்து சூப்பராக டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த செல்லமாஸ் தஞ்சாவூர் மண்பானை சமையல் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும், ஒரு சத்துக்களான உணவுகளை சாப்பிட்ட ஒரு திருப்தியும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விக்கி பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாக் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.